மக்களுக்கு நான் ரொம்ப ரிஸ்க் எடுத்து ரிஸ்கான பொருளை வந்து கஷ்டப்படுத்தி செஞ்சு கம்மியான ரேட்டுக்கு தரணும், அதானே என்னோட ஆசை. அருவா வந்து நம்ம எவ்வளோ நம்ம அடித்தாலும் சேல்ஸ் ஆயிரும், ஆனால் அடிக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை அது. எந்த ஒரு பொருள் ரிமார்க் இருந்தாலும் திரும்ப நீங்கள் வந்து இன்னைக்கு சட்டையை பிடிச்சி கேட்கலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அப்பா முன்னாடி இருந்து பண்ணிட்டு இருக்காருண்ணே. நம்ம வந்து இப்போ நான் வந்து ஒரு 12th முடிச்சு இப்போ 17 வருஷம் அந்த வேலை பார்த்துருக்குறேன். முன்னாடி வந்து பட்டறையில் வேலை செஞ்சுருந்தாங்க, இந்த நகை வேலை வந்து டூல்ஸ் கடை ஐட்டம்லாம் செஞ்சான், இந்த குரடு அதுக்கு வர சின்ன சின்ன சுத்தியல் அதில் செஞ்சிருந்தா அதில் நிறைய லாபம் கிடைக்கல. அதுக்கப்புறம் இந்த மிஷினெல்லாம் போட்டு இப்போ சென்ட்ரிங்கு கம்பி உடைக்கிற லிவரு பின் பிளேட்டு இப்போ அதுவும் அப்புறம் முதலீடுலாம் நிறைய போட முடியல, அதிக முதலீடு அது. அதை விட்டுட்டு இப்போ அருவா வெட்டுக்கத்தி மீன் கத்தி இந்த ஐட்டங்களில் வந்து நிறையா பண்ணிட்டு இருக்கிறோம்ண்ணே. ஒரு ஒரு நாளைக்கு இன்னைக்கு ஒரு 100 பீஸ் வச்சுக்கோங்களேன், 100 பீஸ் வெளியேற மாதிரி இருக்கும். மொத்தம் 13 பேர் வேலை பார்க்குறான், 13 பேர் எல்லாம் வரணும்ல, அவங்கெல்லாம் வந்தாங்கனாக்கா எல்லாம் ரெடி பண்ணலாம்ண்ணே. அருவா பழைய அருவா துவையிறது அந்த கோடாளி குந்தாளம்லாம் தேஞ்சு போனதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம், கம்மியான ரேட்டுக்கே ரெடி பண்ணி தரலாம். மற்ற கடைகளை விட நம்மளது கம்மியாக ரெடி பண்ணி தரலாம். ஒரு 40-50 வருஷமாக பண்ணிட்டு தானே இருக்கிறேன். எங்கள் பாட்டா காலத்துலேருந்தே செஞ்சுட்ருக்காங்கண்ணே, நானாக வந்து ரெடி பண்ணல, பாட்டா செஞ்சார். பாட்டாவுக்கு அப்புறம் அப்பா, அப்புறம் எங்கள் சித்தப்பா. நான் வந்து இப்போ படித்து முடிச்சுட்டு இங்கே வந்தேனே, 12th முடிச்சேனே, படிக்க வைக்க முடியாதனால அந்த வேலைக்கு வந்தேன். ஃபேமிலியை பார்த்தீங்கன்னா அதானே, படிக்க வைக்க ஒரு 12th முடித்தேன், 900 மார்க் எடுத்திருந்தேன். அப்புறம் அப்பா இருந்துட்டு கஷ்டமாக இருக்குது வேலைக்கு வாங்கினதில் வந்து அந்த வேலைக்கு வந்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து பார்க்கல இந்த அதோடய நெருக்கடியெல்லாம் தெரிஞ்சிச்சு, அதிகமான நெருக்கடியில். இப்போ வேலையெல்லாம் மாற்றிட்டு மிஷினுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குதுங்க, பட்டறையில் வேலையெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நைட்டு 1 மணி 2 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு வேலை இருந்துச்சு. அதுக்கப்புறம் தானே அந்த ஐட்டத்தெல்லாம் ஏற்றி லாரி பிடிச்சி ஏற்றி கேரளாவில் கூட சப்ளை பண்ணணும். இப்போ அது கொஞ்சம் மாறி இருக்குது, ஆனால் கஷ்டம் அதிகம்தானே, பயங்கர கஷ்டம். அது வேலை செய்யலை நீங்கள் பார்ப்பீங்க. கல்யாணம் ஆகிடுச்சுன்னா ஒரு விருதா பெரியவர், பொண்ணு ஒன்று இருக்குது வீட்டில், இன்னொரு பையன் இருக்கார், ரெண்டு பையன் ஒரு பொண்ணுண்ணே. விக்னேஸ்வரன் கம்பிவர் அவர் புக்கு படிக்கிறாரு, கொரோனானால இப்போ லீவில் இருக்கார். ஆமாம், ஷூட்டிங்னால வந்திருக்காரு. இவருக்கு வந்து கோழி குருவி இந்த மாதிரி ரொம்ப பிடிக்கும். எதனால இந்த குருவிகளாக இருந்துச்சுன்னா பட்டறையை சுற்றி பொழுதுக்கும் போகவே மாட்டார். என் பொண்ணு இப்போ வருவாங்க கொஞ்ச நேரத்தில், பொண்ணு வந்து 2வது படிக்குதுண்ணே. என்ன ஸ்கூலில் படிக்கிறார்? சக்தி சாரில் அந்த ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிறாருண்ணே. நல்லா படிப்பார், நல்லா படிப்பார் பொண்ணு, அதை விட நல்லா பிடிக்கும். இருக்கும்போது திண்டுக்கல்ல போய் எடுப்போம்ண்ணே, திண்டுக்கல்ல திருச்சி மதுரை கோயம்புத்தூர்னு எங்கிட்ட சரக்கு கம்மியாக கிடைக்குதோ அங்கே போய் எடுப்போம், மொத்தமாக எடுத்துக்கணும் வச்சுக்கிட்டு வேலை செய்வோம். அதே தானே திருச்சி மதுரை கோயம்புத்தூர் சேலம் ஈரோடு இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிறோம், கேரளாவில் எர்ணாகுளம் திருச்சூர் கோழிக்கோடு இந்த மாதிரி அந்த இடத்துல தரோம். எல்லா ஆளுகளும் இப்போ சப்ளை தர முடியல, எனக்கு வந்து டிமாண்டான ஐட்டம், அதனால் திருச்சி மதுரைக்கே என்னால் தர முடியல. புதுக்கோட்டையில் இடையில கொஞ்சம் கொஞ்சம் தருவேன். வேலை வந்து ரிஸ்க்கான வேலைண்ணே, எல்லோரும் செய்ய மாட்டாங்க. நாங்கள் ரிஸ்க் எடுத்து செய்கிறதுனால கொஞ்சம் டிமாண்டாக இருக்குது, அவ்வளோதான். அருவா வந்து நம்ம எவ்வளோ நம்ம அடித்தாலும் சேல்ஸ் ஆயிரும், ஆனால் அடிக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை. அது அடிக்கிறதுக்கு ஆள் இல்லை, அதை ஃபினிஷிங் பண்ணி ஒவ்வொரு வேலையும் நுணுக்கமாக செய்யணதில், அடிக்கிறதுலேருந்து தட்டுறதுலேருந்து அதை டெம்பர் வைக்கிறதுலேருந்து பூராமே கஷ்டமான வேலை. எந்த எந்த இடத்துல சிலிப்பானாலும் அந்த அருவா ஆகாது. அந்த மாதிரி அருவா வேலை வந்து ரொம்ப ரிஸ்க்கான வேலை, அதுதான் டிமாண்ட் அதிகம். அது அதுக்காக டிமாண்ட் அதிகங்கிறதுக்காக நிறையாவும் கொடுத்துட முடியாது. நம்ம ஒரு நாளைக்கு இவ்வளோனா இவ்வளோதான் தர முடியும். சேஃப்டி பயங்கர சேஃப்டியாக தான் ரெடி பண்ணணும். ஒரு கட்டத்தில் மாறினாலே கதையெல்லாம் மாறிடும். நம்ம ஊரில் வேறு அவங்கம்லாம் வேலை செய்கிறாங்க, அது அவ்வளோ ரிஸ்க் இருக்காது. நான் எடுத்துருக்கிற சப்ஜெக்ட் ரொம்ப கஷ்டமானது, அந்த 10th குரூப் எடுத்த மாதிரி, 12th பத்து குரூப் எடுக்கிறோம்ல அந்த மாதிரி டப், ரொம்ப டப்பானது. எங்கே மாறினாலும் மாட்டிக்குவான். காலையில் 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 2 மணிக்கு முடிச்சுருவோம். நம்ம நேரடியாகவும் கொடுப்போம், இங்கே வந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுப்பாங்கண்ணே. நேரடியாக கொடுக்குறதா அதிகம் அதிகம். அப்பா சாயந்தரம் வரல வேலை செய்வார், அவர் தான் ஃபஸ்ட்டு வருவார், லாஸ்ட்டாக போகிறது அவர் தான் போவார். கவர்மெண்ட்லேருந்து பேங்கில் லோன்லாம் கொடுத்து அதை மொத்தம் இதெல்லாம் அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக தவணை முறையில் கட்டுற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். கரிமட்டை ஒன்று இப்போ 800 ரூபாண்ணே, 800 ரூபா 850 ரூபா ஆயிடுச்சு. முன்னாடிலாம் 400-500 ரூபா இருந்துச்சு, இப்போ எல்லாம் ரேட்டு ஏறிடுச்சு. நம்மளுக்கு மாதிரி அவங்களுக்கும் கஷ்டம் இருக்கும்ல, ரேட்டு ஏறிடுச்சு. ஒரு நாளைக்கு எனக்கு ஒரு 2-3 மூட்டை 4 மூட்டை தீந்துருந்தேன்.
தீந்துடும். இப்போ தொழிலுக்கு வந்து இப்போ எனக்கு அறுவாடிக்கிறது வந்து நம்ம இனிமாதிரி கம்மியாக தர முடியாது யாரும். அதை வந்து மக்கள்கிட்ட போய் ஒவ்வொரு ஆளாக நான் சொல்ல முடியல. சொல்கிறதுக்கு நீ காலையில் விட்டுட்டு பண்ணணும் இங்கே என்னோடய வேலை பூரா போயிடும். இங்கே வேலை பூரா மாறி போயிடும், எனக்கு வந்து நஷ்டத்தில் போயிடும். ஆனால் உண்மையாகவே ரேட்டு கம்மி. சரக்கு வந்து நல்ல சரக்கு தான், அதை நான் டிவிக்காக நான் சொல்ல உண்மையாகவே அதுதான். உங்களுக்கு 500 ரூபாய்க்கு வாங்குற ஐட்டத்தை என்கிட்ட வாங்கினா 350 ரூபா 400 ரூபாய்க்கு வாங்கலாம். சரக்கு எதனால பிரச்சனைனா திருப்பி அதே சரக்கு நீங்கள் வாங்கிக்கலாம். இங்கே வந்து என் அட்ரஸே தர்றேன், விசிட்டிங் கார்டு தந்துடுறேன். அவங்க புரிஞ்சுட்டு வந்தாங்கன்னா இப்போ கோடாளி குந்தாலெலாம் வேறு பக்கம் அடிக்கிறாங்கன்னா ஒரு 200 ரூபா 250 ரூபா கேட்பாங்க. நம்ம 150 ரூபா 100 ரூபாய்க்கு கூட தரலாம். அது 100 ரூபாய்க்கு தர்ற ஐட்டம் நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி மக்கள்கிட்ட அந்த ஒரு கருத்து இருக்குது. அது நேராக வந்தாங்கன்னா தான் தெரியும். மக்களுக்கு நான் ரொம்ப ரிஸ்க் எடுத்து ரிஸ்க்கான பொருளை வந்து கஷ்டப்படுத்தி செஞ்சு கம்மியான ரேட்டு தரணும், அதானே என்னோட ஆசை. ஆமாண்ணே, என்னோடய லட்சியமே அதுதான். எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. நான் வந்து நம்புங்க, மக்களை வந்து நான் நல்லது பண்ணுறதுக்காக தான் நான் உழைச்சிட்ருக்கிறேன். நம்பி வாங்குங்க, நம்பி வாங்க பற்றைக்கு. அதேமாரி நானும் நம்பிக்கையான பொருளை தருவேன். எந்த ஒரு பொருள் ரிமார்க் இருந்தாலும் திரும்ப நீங்கள் வந்து இன்னைக்கு சட்டையை பிடிச்சி கேட்கலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நன்றி.